வா 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 காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை முழுமையாக படித்ததுக்கப்புறம் இருக்கிற மன ஓட்டம் இது தான் இவ்வளவு நாளாக எங்கேயா இருந்தீங்க ராகுல் காந்திக்கு ஆயிரம் அன்பு முத்தங்கள் ஒரு தேசிய கட்சியோட தேர்தல் அறிக்கையே சோசியல் ஜஸ்டிஸ்லேருந்து தொடங்கிறது இது தான் முதல் முறை இதைத்தானேயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்போ வாச்சு புரிஞ்சுதே இந்த அறிக்கையை படிக்கும்போது நேரு அம்பேத்கருக்கு செஞ்ச தவறை திருத்தி எழுதுறதுக்கான முடிவை ராகுல் காந்தி எடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் புரியுது காங்கிரஸ் கிட்ட நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது ஒரே விஷயந்தான் நீங்கள் லெஃப்ட் ஆஃப் சென்டராக இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் இந்த நாட்டை வழிநடத்த முடியும் இடையில் நீங்கள் ரைட் ஆஃப் சென்டராக மாறுனதுனால தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் ரைட்டு ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கு ஹிந்துத்துவா ஃபேசிசத்தை ஒளிச்சு கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் சோசியல் ஜஸ்டிஸ் மறுபடியும் சொல்கிறேன் ராகுல் காந்திக்கு ஆயிரம் ஆயிரம் அன்பு முத்தங்கள் மக்களே இந்த தேர்தல் முன்னாடி நடந்த தேர்தல்கள் போல ஒரு சாதாரண தேர்தல் இல்லை இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஓட் ஃபார் இந்தியா அலையன்ஸ் நீங்கள் மோடி பிஜேபிக்கு எதிரான ஆளாகவே இருந்து இந்தியா அலையன்ஸில் இருக்கிற கட்சிகள் மீதான விமர்சனங்களை காரணமாக காட்டி இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஏடிஎம் கேக்கோ இல்லை வேற ஒரு கூட்டணிக்கோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கோ இல்லை நோட்டாவுக்கோ போடுற ஒவ்வொரு ஓட்டும் அது பிஜேபிக்கு போடுற ஓட்டு தாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களோட நோக்கம் பிஜேபியை தோக்கடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அந்த நோக்கத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து வேற எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியா அலையன்ஸுக்கு ஓட்டை போடுங்க இப்போ உடம்புல கேன்சர் வந்தப்போ நம்ம யாரும் முடி கொட்டுற பிரச்சனையை பற்றி பேச மாட்டோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு நாட்டுக்கான கேன்சரே இந்த பிஜேபி தான் இதை முதல்ல ஒழிச்சாகணும் அதே மாதிரி நீங்கள் பிஜேபிக்கு எதிராக இந்தியா அலையன்ஸுக்கு ஓட்டு போடுறது மட்டும் போதும்னு நினச்சிடாதீங்க உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இந்தியா லையன்ஸுக்கு ஓட்டை வாங்கி கொடுங்க இதனால் என்ன ஆகிடப்போகுது உங்களை இரநூறுவா ஓபின்னு வானுங்க காங்கிரஸ் டூஜுன்னு வானுங்க கம்யூனிஸ்ட் கைகூலியும் பானுங்க வெஸ்டர்ன் கைகூலியும் பாணுங்க அர்பன் நக்சலும் பானுங்க ஆன்டி ஹிந்துன்னு வாங்குங்க இந்த மாதிரியான டேக்குகள் மூலியமாலாம் நம்மளோட தரத்தை யாராலையும் குறைச்சிட முடியாது அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்மளோட மனசாட்சியை விட்டு கொடுத்துடாமல் இந்தியா அலையன்ஸுக்கு ஓப்பனாக ஓட்டு கேளுங்க ஏன்னா இன்றைக்கி இந்த வேலையை செய்ய வேண்டிய மீடியா மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வேலை போயிடுச்சு நம்மளை மாதிரியான இண்டிவிஜுவல்ஸோட முயற்சியால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்றவே முடியும் உங்களுக்கு உண்மையான தேசபக்தி இருந்துச்சுன்னா இந்திய அலையன்ஸுக்கு உங்களால் முடிஞ்ச ஓட்டுகளை வாங்கி கொடுங்க என்ன சங்கி மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களே அவனுங்களோட தேசபக்திங்கிறது அது மத பக்தி ஜாதி பக்தி நம்மளோட தேசபக்திங்கிறது மக்கள் மீதான அன்பு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது